வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். பார்த்தீங்களா, படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ டைப் பண்ணி தூக்கத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு, சரி நம்ம நைட்டே ரிவ்யூ போட்டுரும் எல்லோரும் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேமரா முன்னாடி உட்காந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. ஒரு 2 மாதம் முன்னாடியே ஐமேக்ஸ்க்கான அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க அவன். 2 மாதம் முன்னாடி தான் நினைக்கிறேன். சென்னையில் எல்லா ஸ்க்ரீன் இல்லை, ரெண்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்க்ரீன்லையும் எல்லா ஷோவுமே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம இப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்ம முகரைக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் வராது. அதனால் நம்மள யாரும் வச்சு டிக்கெட்லாம் கொடுக்கல. சரி, ஏழைகளின் ஐமேக்ஸ் இருக்கவே இருக்குது, தேவி பிரைஸ் அதில் பார்த்துருவோம்னு நினச்சா ஒரு நாள் அதில் தமிழில் போட்டால் என்ன பண்ணுன்னு யோசிச்சு. நல்ல வேலை, 2 ஷோ தமிழ், 2 ஷோ இங்கிலீஷ் போடுவாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷ் ஷோ வந்து நைட் ஷோ, அந்த ஈவினிங் ஷோ அப்படின்னு தான் போடுறதுனால ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் படத்தில் வந்து 2 என் கிரெடிட் சீன் இருக்குது. ஒரு சீன் வந்து ஓகே, ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்ற மாதிரி ஒரு புது கேரக்டர் எடுத்துகிட்டு வராங்க, பெருசாக இல்லை, பட் ஓகே உட்காந்து பார்க்குறால ஒருத்துன்ருக்கு. ஆனால் 2வது என் கிரெடிட் சீன் பார்க்கும்போது இந்த ஹோம் கமிங்கில் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து சொல்லுவார் இல்லையா, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த என்கிரெடிட் சீனை லைட்டாக ஞாபகப்படுத்திச்சு. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோ 2-3 நாள் முன்னாடி ஹாலிவுட்டில் வந்துருச்சு. அப்போ ஆரம்பித்த உடனே பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொட்ட ஆரம்பித்தாங்க. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மிக்சட் ரிவ்யூஸாக வர ஆரம்பிச்சுதா, ஆஹா மிக்சட் ரிவ்யூஸ் வருதே, ஒரு நாள் படம் நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி இந்த எட்டர்னல்ஸ் ஷாங்ஸ்லாம் வந்துட்டு போச்சு. ஸோ நான் பயந்த மாதிரி இந்த படம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ரிவ்யூ பண்ணுங்கள். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் முதல் சீன்லேயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அமெரிக்கா சாவேஸுங்கிற ஒரு பொண்ணு பெரிய மாஸ்டர்கிட்டருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்து போயிடறாரு. இந்த பொண்ணு நமக்கு பரிச்சயமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கல, இந்த ரியாலிட்டிக்கு இந்த யூனிவர்ஸுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்த அப்புறம் தான் தெரியுது அவங்க ஒரு மல்டிவர்ஸ் பயணி, அதாவது அவங்களால ஈஸியாக மல்டிவர்ஸ்க்குள்ளே நடுவில் ட்ராவல் பண்ண முடியும், அதுதான் அவங்களுடைய சூப்பர் பவரே. ஸோ அவங்களை கொண்டு அந்த சூப்பர் பவர் எடுத்துக்கணும்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணுறாங்க. யார் அந்த குரூப், எதுக்காக இப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்ககிட்டேருந்து அந்த பொண்ணை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி காப்பாற்றினாரு, இது நடுவில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நம்ம வேண்டாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இந்த படம். Every night, I dream the same dream. ஃப்ரம் த வேர்ட் கோ படத்துடைய கதை ஆரம்பமாகுது. செம்ம பரபரப்பாக வேகமாக நகர்ந்துட்டே போகுது. 2 கேரக்டர்ஸ் நின்று பேசும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்குது, ஆசுவாசப்படுத்திக்க முடியுது. அந்த அளவு செம்ம சுவாரஸ்யமான திரைக்கதை. பெனடிக் கம்பர்பேட்ச் எப்பவும் போல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஓன் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்துடைய ஸ்டார் எலிசபெத் ஓல்சன் தான். ஆல்ரெடி அவங்க அந்த வாண்டா விஷன் சீரீஸ்லேயே கலக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னும் ரெஸ்ட்ரெயின்டான மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. சோச்சி கேமேஸுங்கிற சின்ன பொண்ணு தான் அந்த அமெரிக்கா சாவேஸுங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்காங்க. அந்த கேரக்டர் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களோட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆகுது. பெனடிக்ட் வாங் இந்த பார்ட்லேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. 90s கிட்ஸுக்கு பல 100 கனவு கணிகள் இருக்காங்களே, அதில் ஒருத்தங்களான ரேஷல் மெக்அடம்ஸ்க்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினென்ட்டான ரோல், அதை அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்போடு சேர்ந்து அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இந்த படத்துக்கு உதவுது. மற்றபடி கேமியோ கம்மியோ ஜாஸ்தியோன்னு நிறைய கதாபாத்திரங்கள் படத்தில் வராங்க போகிறாங்க. அதை பற்றிலாம் சொன்னால் அந்த சர்ப்ரைஸ்லாம் கேட்டுரும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காதுங்கிறனால அதை பற்றி நான் சொல்லாமல் இருக்கேன். பொதுவாக எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு எம்சியு திரைப்படம். சினிமோகிராஃபி, மியூசிக், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன், கிராஃபிக்ஸ், முக்கியமாக இந்த மல்டிவர்ஸ்க்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுற காட்சிகள், சண்டே காட்சிகள், அதில் இருக்கிற சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்னு எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. 3D பொறுத்தவரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கூட மோசமாகவும் இல்லை. இந்த ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் ட்ரிலஜியோடைய அந்த எபிக் ஃப்ரான்ச்சைஸோடைய டேரக்டர் சாம் ரைமி திரும்பவும் சூப்பர் ஹீரோ ஜானருக்குள்ளே வந்திருக்காரு. கூடவே தன்னுடைய ஃபேவரட் ஹாரர் எலிமெண்ட்ஸையும் படத்தில் அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களில் தூவி விட்டுருக்காரு. ட்ரேட்மார்க் எம்சியு ஹியூமர்ன்றது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் கூட வர இடங்களை நம்மளை சிரிக்க வச்சிருது. முதல் சூப்பர் ஹீரோ ஹாரர் படம் கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஈவில் டெட், டிராக் மீ டு ஹெல்னு சாம் ரைமியோட இந்த முந்தைய ஹாரர் படங்கள்லாம் கூட லைட்டாக மைண்டில் வந்துட்டு போச்சு. ஸோ அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸாக இந்த சூப்பர் ஹீரோ கதைக்குள்ளே கொண்டு வந்த விதம் நல்லா இருக்குது. ஆனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டேம்டு சோல்ஸ் அது இது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. அப்போ நாங்கள் நம்புறோம்னா நீ இஷ்டத்துக்கு இதை சொல்லுவியா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஒரே நல்ல விஷயம், அந்த ஃபீல் ரொம்ப கண்டினியூ ஆகாமல் சஸ்டெயின் ஆகாமல் டக்குனு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த மதர் சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்டுன்றது தான் இந்த படத்துடைய ஒரு கோர் பாயிண்ட். ஆனால் அது அவ்வளோ கன்வின்சிங்காக சொல்லப்படலையோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த வாண்டா விஷன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த வாண்டா கேரக்டர் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அது எப்படி ரிசால்வ் ஆகுதுங்கிற மாதிரி அந்த சீரீஸ் முடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு லீடு வச்சிருப்பாங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான லீடு அங்கே முடியும் போது வச்சிருப்பாங்க. ஸோ அகைன் வா நம்ம திரும்ப மலை மேலே கீழே குதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு புக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அது மேலே படி தூக்கி போட்டுறாங்க. இன்னொரு பிரதான குறை, இந்த எம்சியு அதாவது இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி உங்களுக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னா இந்த படத்தை உங்களால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக மல்டிவர்ஸுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு இந்த படம் பொழுது போகும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த எம்சியு ரசிகர்கள்லாம் ஊன்னு கத்தினே இருக்கிறாங்களே அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஒரு எம்சியு நேர்டாக இருக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஓப்பனிங் கட்டில் நான் பயந்த அளவுக்குலாம் இல்லாமல் நல்ல ஜாலியான, என்டர்டெய்னிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஒரு ஹாலிவுட் அம்புலி மாமா திரைப்படமாக தான் இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜ்லையும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருக்குது. ஐமேக்ஸ்லையும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. டிக்கெட் கிடச்சா அங்கேயும் போய் பார்க்கலாம். இல்லைனா நல்ல ஆடியோ வீடியோ செட்டப் இருக்கிற தியேட்டரில் போய் பாருங்கள். என் சாய் யூ பிரேக் தி ரூல்ஸ் ஐ பிகம் எ ஹீரோ ஐ டு இட் ஐ பிகம் தி எனிமி இட் டசன்ட் சீம் ஃபேர்